ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வால்க்ஸ்வேகன் போலோ ஹேட்ச்பேக் மாடல் கார். இந்த செக்மெண்ட்லேயே இது ஒரு பவர்ஃபுல் என்ஜின். ஸோ இது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி. இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ வந்து முதல்ல வந்துட்டு இருந்த என்ஜினை பொறுத்தவரையில் 1.2 லிட்டரில் வந்துட்டு இருந்து, இப்போ வந்து 1 லிட்டர் எம்பிஐ அண்ட் டிஎஸ்ஐ டர்போ ஸ்பார்க் இக்னிஷனில் வந்துட்டுருக்கு. இந்த வண்டியில் உள்ள ஸ்பார்க்கு, நம்ம ஹெட்லைட்லாம் பார்த்தோன்னா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. கிரில்ஸ் வந்து ஹனிகோம் கிரில்னு சொல்லுவோம், அதுவும் நல்லா இருக்குது. ஃபாக் லேம்பு எல்லாமே பந்தாவாக இருக்குது, பார்க்க வருது இருக்குது. ஜிடி எம்ப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, லோகோ ஒன்று கிரில்லே கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா இந்த என்ஜின் வந்து ஒரு 3 சிலிண்டர் என்ஜின் தான், நல்ல பவர்ஃபுல் என்ஜின். 18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்குது. ஸோ நல்ல இது கொடுக்குது. 110 ஹார்ஸ் பவர் கொடுக்குது. 175 நியூட்டன் மீட்டர் டார்க்கு கொடுக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா 280 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ரியரில், எல்லாமே நீட்டாக மாடிஃபை பண்ணி நல்ல ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது வண்டி. மெயினாக பார்த்தோன்னா இதில் மெயின் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. பவர் ஸ்டியரிங் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல். அப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் நீட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மெக்பர்சனில் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரையில் செமி இண்டிபெண்ட் ட்ரைலிங் ஆம்பில் கொடுத்துருக்காங்க. டியூனிங் ரேடியஸ் பார்த்தோன்னா வண்டி திரும்புறது 4.97 மீட்டர் போதும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இந்த மாடல் வண்டியில் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 165 mm தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லா பர்ஃபாமன்ஸும் பார்த்தோன்னா நல்லா இருக்குது. பூட் ஸ்பேஸ் வந்து 280 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலாய் வீல்ஸு கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்டைலிஷாக இருக்குது, பார்க்க நல்ல அட்ராக்ஷன் இருக்குது. வண்டியோட மெயின் இது வந்து என்ஜின் தான், டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், எல்லாமே 1 லிட்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டுவல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் ப்ரொவைட் பண்ணிங்க. 4 வால்ஸ் பெர் சிலிண்டர் என்ஜின் ஆகும். ஸோ நல்ல இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த லிட் ஓப்பனிங், ஃபியூயல் லிட் ஓப்பனிங் உள்ள இது, அதில் ஒரு எம்ப்ளம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வால்க்ஸ்வேகன். ஸோ அதுவும் ஸ்டைலிஷாக இருக்குது. அப்புறம் பூட் ஸ்பேஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நல்ல நீட் லுக்கில் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, எல்லாமே நல்ல பக்காவாக இருக்குது, பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ அது வந்து இதில் மெயினாக சொல்ல போனால் பெரிய சேஞ்சஸ்ன்னு இல்லை, ஆனால் மெயினாக என்ஜின் தான் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ 110 ஹார்ஸ் பவருங்கிறது நல்ல ஹார்ஸ் பவர் தான். டார்க்கும் அதே மாதிரி 175. இந்த செக்மெண்ட்டில் இது தான் இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஹார்ஸ் பவர் வண்டின்னு சொல்லலாம், அது ஒரு இது அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தோன்னா இந்த இதில் வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அதில் ரியர் பார்க்கிங் கேமரா எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நீட்டாக வந்து எல்லாம் வியூ பண்ணிக்கலாம், ரியர் வியூ பார்க்குறது எல்லாமே. அதேமாதிரி ரெயின் சென்சிங் பைபாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா ரியர் வியூ மிரர், அந்த ஸ்டியரிங் வீல் எல்லாம் வால்க்ஸ்வேகனுக்குள்ளே ஏற்கனவே இருக்க மாதிரி தான். அப்புறம் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவர் கோ டிரைவருக்கு ரெண்டுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் பேக்கெட்ஸ் அதுமாதிரி நீட்டாக கொடுத்துருங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு சீட்லேயே வந்து ஒரு ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈஸியாக, அந்த ஹெட்ஃபோன்ஸு மொபைல்ஸ் இதெல்லாமே. இதில் வந்து ஏஎம்டி ஆப்ஷனும் இருக்குது, வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, மற்றபடி 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியரும் இருக்குது. ஸோ சேஃப்டின்னு உள்ளதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏர் பேக்ஸாக இருக்கட்டும் மற்ற இது எல்லாமே. பாடி ஸ்ட்ரக்சரில் வந்து கேல்வனைஸ்டு ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. கேல்வனைஸ்ட் ஸ்டீல்னு சொல்லும்போது அந்த ஏ பில்லர் பி பில்லர் சி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இம்பாக்ட் ரெசிஸ்ட் பண்ண மாதிரி. நல்ல வண்டி ஏதாவது ஏதாவது கொலிஷன் ஆனாலும் அது வந்து எந்த வித பாதிப்பும் இன்னர்லாம் இருக்கக்கூடிய நம்ம பேசஞ்சர்ஸுக்கு எந்த ட்ரபிள்ஸும் இருக்காது. அது மாதிரி ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் ப்ராப்ளம் இல்லை, சென்சார் வைப் இதெல்லாமே நல்ல ஒரு இது. மெயினாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும்போது வண்டியாக லாங்கில் போகும்போது நமக்கு கால் வலிக்காது. இது வந்து பர்டிகுலர் ஸ்பீடில் போனோம்னா நம்ம வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடலாம், வண்டி போயிட்டே தான் இருக்கும். ஸோ பிரேக் அடித்த போகிற அது நார்மல் போச்சு. அது மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல்லே கொடுத்துருக்காங்க நிறைய, இது ஆடியோ சிஸ்டம் இதெல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோல்லே வந்துட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கக்கும் ஒரு கேட்குறதுக்கு எல்லாமே ஒரு மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. ரியர் ரோயை பொறுத்தவரையில் நமக்கு வந்து மெயினாக வந்து இது தான் என்னென்னா, ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ஏசிக்குள்ளே வென்ஸ் கரெக்டாக இருக்குது. என்ஜினை வந்து பொறுத்தவரையில் 1 லிட்டர் தான், 1 லிட்டர் வந்து பெட்ரோல் என்ஜின் தான். இதில் வந்து மெயினாக வந்து டிஎஸ்ஐ மாடல் டர்போ சார்ஜில் ஒன்று இருக்குது, நார்மலில் ஒன்று இருக்குது. ஸோ எம்பிஐ பெயின் இதில் வந்து மொத்தம் 3 வேரியண்ட் வருது. இதில் வந்து கம்ஃபர்ட் லைன் வருது, ஹை லைன் வருது, இது மாதிரி ஒரு 3 லைன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ 3 செக்மெண்ட்டில் வண்டிக்கு ரேட்டும் ரொம்ப குறவு தான், இப்போ வந்து ஆஃபரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து 5.89 லேக்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. வால்க்ஸ்வேகன் வண்டி இப்படி கிடைக்குதுனாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.